அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். நவம்பர் 5ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் துலாம் ராசியிலையும் செவ்வாய் துலாம் ராசியிலையும் புதன் துலாம் மற்றும் விருச்சிக ராசியிலையும் குரு பகவான் மேஷ ராசியிலையும் சுக்கிரன் கன்னி ராசியிலையும் சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால இதிலும் துணிவோடு செயல்பட்டு பல்வேறு வளமான பலன்கள் காண்பீங்க. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தில் சஞ்சரிக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு பூமி மனை வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு சூரியன் செவ்வாய் கலத்தர ஸ்தானமான 7ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே அதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகலாம். குடும்பத்தில் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். இதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் வளமான பலன்கள் காண முடியும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். சக ஊழியர்கள்கிட்ட பேசும்போது சற்று பொறுமையோடு செயல்பட்டால் அவங்களால் ஆதாயம் அடையலாம். இடமாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு இனிய செய்தி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால வியாபாரத்தை மிக நேர்த்தியாக செய்ய முயற்சி செய்யுங்க. அலட்சியம் செய்யாதீங்க. பண விரயம் சிலருக்கு உண்டாகலாம். வீட்டில் இருக்கும் பெண்கள் ஏதாவது செலவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சந்திக்க வேண்டிய நபரை உறுதிப்படுத்திக்கிட்டு வெளியூர் பயணத்தை மேற்கொள்ள பாருங்கள். சந்திரனின் சஞ்சாரங்கள் சில நன்மைகளை கொடுக்கும். தொழிலுக்கு தேவையான பணத்தை திரட்டுவதில் வெற்றி பெறுவீங்க. சிறு வியாபாரிகள் சீரான லாபம் காண்பாங்க. செவ்வாயின் சஞ்சாரத்தினால உடலை வேதனைப்படுத்திய சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் அகலும். மணல் செங்கல் வியாபாரிகள் சிறப்பான லாபத்தை காண்பாங்க. விரோதிகளின் சூழ்ச்சிகளை துடைத்து தொழிலில் முன்னேற்றம் காண்பீங்க. புதனின் சஞ்சாரத்தினால மருந்து வர்த்தகங்கள் மருத்துவர்கள் அதிக பலன் அடைவாங்க. முன்கோபத்தை விலக்குவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அதனால் நல்ல நட்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். தக்க சமயத்தில் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. குரு பகவானின் சஞ்சாரத்தினால மேலதிகாரிகளின் அன்பை பெறுவது கடினமாக இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்களில் கவனமாக ஈடுபட பாருங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால பார்ட்னர்கள் பக்குவமாக நடந்து லாபத்தை அதிகப்படுத்துவாங்க. சிலருக்கு வேலை வாய்ப்புகள் வீடு தேடி வரும். அதை நழுவ விடாமல் பயன்படுத்திக்க பாருங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகளெல்லாம் விலகி சேமிக்கும் அளவுக்கு பணவரவுகள் தாராளமாக இருக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்கள் வீட்டில் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் அடைவீங்க. தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அரசாங்க வழியில் இருந்த இடையூறுகளெல்லாம் கூட இப்போ விலகி தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது, படிக்கும் மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 9, 10 மற்றும் 11. ரிஷப ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால சகல விதத்திலையும் ஏற்றமான பலன்கள் காண்பீங்க. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் முழுமையாக குறைந்து நீங்கள் ஏதிலும் மன நிம்மதியோடு செயல்பட முடியும். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் வரும் நாட்களில் கைகூடி மகிழ்ச்சியை உண்டாக்கும். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளுக்கு பெற்றோர் ஆதரவாக இருக்கிறதுனால நிம்மதி அடைவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எடுக்கும் காரியங்களில் முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டு இருக்கும் இடத்துல நல்ல பெயர் எடுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் செஞ்ச பணிக்கான சன்மானத்தை இப்போ பெற்று உங்கள் கடன்களை எளிதில் அடைப்பீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால எந்த தொழிலாக இருந்தாலுமே ஏற்றம் காண்பீங்க. எதிர்ப்புகள் வந்தாலுமே அது உங்களை ஒன்றுமே செய்யாது. விரோதிகள் கூட வீடு வரைக்கும் வந்து உதவி செய்வாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள்
வியாபாரத்துக்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கும். சின்ன பிரச்சனையை கூட பெருசாக எண்ணி கவலைப்படுவீங்க. அதனால் சிலருக்கு தூக்கம் கெடும். தைரியமாக எந்த செயலிலும் ஈடுபட பாருங்க. செவ்வாயின் சஞ்சாரத்தினால பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் பொருட்களை பத்திரமாக வச்சுக்க பாருங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு நன்மைகளை கொடுக்காது. அரசாங்க ஊழியர்கள் எச்சரிக்கையாக வேலை செய்ய முயற்சி செய்யுங்க. ராகு பகவானின் சஞ்சாரத்தினால வரவுக்கு மேலே செலவுகள் வந்து வாட்டும். குடும்பத்தில் பொறுமை அவசியம் தேவைப்படும். எந்த காரணத்தை கொண்டும் மனைவியை குத்தி காட்டாதீங்க. குரு பகவானின் சஞ்சாரத்தினால பெற்றோர்களின் ஆதரவால் சில நல்ல காரியங்கள் நடக்கும். அரசாங்க ஊழியர்கள் பதவி உயர்வு காண்பாங்க. வழக்கறிஞர்கள் வாத திறமையால் வெற்றி காண்பாங்க. சனி பகவானின் சஞ்சாரத்தினால சிறிய நோய் தாக்கம் இருந்தாலுமே அலட்சியப்படுத்தாதீங்க. முறையாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. புதனின் சஞ்சாரத்தினால சிறு வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் காண்பாங்க. ஜவுளிக்கடை அமோகமாக நடக்கும். கேது பகவானின் சஞ்சாரத்தினால தொழிலில் துணிஞ்சு முதலீடு செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக வியாபாரத்துக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகள் மூலமாக பூரிப்பு உண்டாகும். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திருமண சுப காரியங்களை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் நீங்கள் உயர்வான நிலையை அடையும் காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். தகுதி வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைகிறதுனால புதிய ஆர்டர்களை துணிஞ்சு பெற்று குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை செய்து முடித்து லாபத்தை அடைய முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 5 மற்றும் 6. மிதுன ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சுகத்தாயார் ஸ்தானமான 4ஆம் பாவகத்தில் சுக்கிரன், பாக்கிய தந்தை ஸ்தானமான 9ஆம் பாவகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால எந்தவித நெருக்கடியையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வேலைக்கு போகிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகப்படியாக இருக்கும். வீண் பழி சொற்களை சுமக்கும் சூழல் உண்டாகும். அதிகாரிகளின் ஆதரவு சற்று சாதகமாக இருக்கிறதுனால நிலைமையை சமாளித்து அனுகூலங்கள் அடைவீங்க. உங்கள் பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம்ங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைச்சிக்கிறது, மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை தாமதம் இல்லாமல் கட்டுவது உங்களுக்கு நல்லது. வேலை காரணமாக அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே வீட்டில் உங்கள் மனம் கோணாமல் நடந்துப்பாங்க. புதிய நண்பர்களை அதிகம் நம்பாதீங்க. சந்திரனின் சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும். கமிஷன் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால வியாபாரத்தில் சிக்கல்கள் தோன்றலாம். எப்படியாவது உங்களை கவிழ்க்கணும் அப்படின்னு எதிரிகள் முயற்சி செய்வாங்க. எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கவனமாக பயன்படுத்த பாருங்கள். புதுசாக அறிமுகமான பெண்களின் பழக்கங்களை நெருக்கமாக வச்சுக்காதீங்க. ராகு பகவானின் சஞ்சாரத்தினால நாடகம் சினிமா போன்ற துறைகளில் வேலை செய்கிறவங்க பிரகாசமான பலன்கள் காண்பாங்க. தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்த பாருங்கள். அதற்கான பரிசு லாபகரமாக இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலமாக கிடைக்கும் வருமானம் எதிரிகளை பிரமிக்க வைக்கும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால ஊழியர்கள் உற்சாகத்தோடு வேலை பார்க்கணும். சிலர் வேலை மாறுதலால் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கலாம். கடினமாக உழைத்தாலுமே மேலதிகாரிகளின் கவனத்தை கவருவது சிரமமாக இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக ஆதாயங்களை பெறுவீங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சி உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் கைகூடும் நேரத்தில் நெருங்கியவர்கள் செய்யும் செயலால் இடையூறுகள் உண்டாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டாதான் ஒரு சில ஆதாயங்களை அடைய முடியும். 4ல கேது, 10ல ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால வேலையாட்கள் மூலமாக வீண் பிரச்சனைகள் ஏற்படும் நேரம் இது. கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்பட்டால் நல்ல லாபத்தை அடைய முடியும்.
இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொள்வது. ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 6, 7 மற்றும் 8. கடகராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள கடகராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் சுகத்தாயார் ஸ்தானமான 4 பாவகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால உடன் இருக்கவங்களை அனுசரித்து செல்வது நல்லது. அஷ்டமத்து சனி உங்களுக்கு நடக்கிறதுனால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் நிலைமையை சமாளித்து ஏற்றங்களை காண முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வேலைக்கு போகிறவங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். வேலை பலி காரணமாக அலைச்சல், உடல் அசதி இதெல்லாம் இருக்கும். உங்கள் பணியில் மட்டும் கவனமாக செயல்பட்டால் சூழ்நிலையை சமாளிக்க முடியும். அரசு அதிகாரிகள் தரும் நெருக்கடிகளால் தொழில் ரீதியாக உங்களுக்கு மன அமைதி குறையலாம். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமாக நடக்கும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைந்து பொருள் வரவு அதிகரிக்கும். சந்திரனின் இடமாற்றங்கள் சாதகமான நிலையில் இருக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் புதிய தொழிலை சிலர் தொடங்குவீங்க. லாட்டரி பந்தயம் இதெல்லாம் உங்கள் வருமானத்தை பெருக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால மனைவி ஆசைப்பட்டு கேட்ட நகையை சிலர் வாங்கி தருவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளை சிலர் செய்வீங்க. ராகு பகவானின் சஞ்சாரத்தினால பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு உங்கள் புகழை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் மேலதிகாரிகளின் கவனத்தை கவருவீங்க. அரசாங்க ஊழியர்கள் மக்களின் பாராட்டை பெறுவாங்க. குரு பகவானின் சஞ்சாரத்தினால வீட்டில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பழைய கடன்களை சிலர் அடைப்பீங்க. வீடு கட்ட முயற்சி மேற்கொள்வீங்க. சனி பகவானின் சஞ்சாரத்தினால ஊழியர்கள் பற்றாக்குறையால் உற்பத்தி குறையும். தவறான பழக்கம் உள்ளவர்கள்கிட்ட நெருக்கம் வச்சுக்கிட்டா அவமானத்தை சந்திப்பீங்க. புதனின் சஞ்சாரத்தினால எந்த தொழிலாக இருந்தாலுமே ஏற்றமும் வருமானமும் அதிகரிக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நெருக்கடியான கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலுமே குரு பகவான் கர்ம தொழில் காரணமான 10 பாவகத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால வரும் திங்கட்கிழமையிலிருந்து உங்கள் ராசிக்கு புதன் பஞ்சமஸ்தானமான 5 பாவகத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனாலையும் எதையும் எதிர்கொள்ளும் பலம் உண்டாகும். எதிர்பாராத உதவிகள் சில உங்களுக்கு கிடைச்சி உங்கள் நெருக்கடிகளெல்லாம் விலகும். உடல் நலத்தில் அக்கறை செலுத்துறதும் தேவையில்லாத பயணங்களை குறைச்சிக்கிறதும் உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறு வாய்ப்புகளையும் தவற விடாமல் அனைத்து விஷயங்கள்லையும் கவனமாக கையாண்டா இருக்கும் நிலைமையை சமாளிக்க முடியும். மறைமுக போட்டிகள் அதிகப்படியாக இருந்தாலுமே வேலையாட்களின் உதவியால் ஒரு சில ஆதாயங்களை பெறுவீங்க. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்வது. பிரதோஷ நாளில் சிவ வழிபாடு மேற்கொள்வது. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் சாதகமாக அமையும் நாட்கள் 5, 9 மற்றும் 10. சிம்ம ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் செவ்வாய் சேர்க்கை பெற்று முயற்சி ஸ்தானமான 3 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு குடும்ப தனவாக்கு ஸ்தானமான 2 பாவகத்தில் கேது பகவான், கலத்திர ஸ்தானமான 7 பாவகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால பேச்சில் பொறுமையோடு இருக்கிறதும் உடன் இருக்கவங்களை சற்று அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது. வயதில் மூத்தவர்களின் ஆதரவால் சில ஆதாயம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் உதவியால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சி ஒன்று அரங்கேறும். வேலைக்கு போகிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். சக ஊழியர்கள் ஏற்படுத்திய இடையூறுகளெல்லாம் இப்போ விலகி வேலை பலு குறையும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால கழுத்த நெறித்த கடன்களை கவனமாக அடைப்பீங்க. வியாபாரத்திலையும் தொழிலையும் புதிய சாதனை படைப்பீங்க. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். சிலருக்கு எதிர்பாராத வகையில் பணவரவு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக தொழிலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெறுவீங்க. செவ்வாயின் சஞ்சாரத்தினால டீக்கடை வியாபாரிகளிலிருந்து கட்டுமான தொழில் பார்க்குறவங்க வரைக்கும் அனைத்து துறையினரும் அமோகமான பலன் காண்பாங்க. ராகு பகவானின் சஞ்சாரத்தினால நெருக்கமான உறவினர்களின் சிரமத்தை தீர்க்க சிலர் உதவி செய்வீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவு பகலாக உழைப்பீங்க.
குரு பகவானின் சஞ்சாரத்தினால அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு தொழிலுக்கு சிக்கலை ஏற்படுத்திராதீங்க. உண்மையான உழைப்பு, உற்சாகமான வேலை மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால மருத்துவத்துறையினர், கல்வியாளர்கள் பெரும் புகழ் அடைவாங்க. வழக்கறிஞர்கள் திறமையோட வாதாடி வழக்குகளில் வெற்றி காண்பாங்க. புதனின் சஞ்சாரத்தினால குடும்பத்தினரின் தேவை அறிந்து நடந்துக்கிறதுனால உங்க மீதுள்ள மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிலர் செய்வீங்க. புதிய தொடர்புகளால சிலர் சிக்கல்ல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்க ராசிக்கு குடும்ப தனவாக்கு ஸ்தானமான இரண்டாம் பாவகர்ல சுக்கரன் திங்கட்கிழமையிலிருந்து சுகஸ்தானமான நான்காம் பாவகர்ல புதன் சஞ்சாரம் செய்யறதுனால பணவரவுகள் சிறப்பா இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் பல்வேறு வெற்றிகளை பெறுவீங்க. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதுனால இதிலும் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருந்த நீண்ட நாள் சோதனைகள் எல்லாம் விலகி கௌரவமான நிலையை அடைய முடியும். வேலையாட்கள் சில நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலுமே உங்க தனித்திறமையால எதையும் சிறப்பா கையாண்டு ஏற்றமான பலன்கள் காண்பீங்க. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றுவது, துர்க்கையம்மனை வழிபாடு செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 7, 8 மற்றும் 11. கன்னிராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரத்துல உங்க ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார ரீதியா எதிர்பாராத உதவிகள் சில உங்களுக்கு கிடைத்து உங்க பிரச்சனைகள் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். உங்களுக்கு இருந்த மறைமுக நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம மறையும். உங்க ஜென்மராசியில கேது பகவானும் சுகஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு, தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை உண்டாகலாம். வீண் பம்பு, நெருங்கியவர்களே உங்க நிம்மதியை குறைக்கும் நிலை இதெல்லாம் உண்டாகலாம். எந்த விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படாம நிதானத்தோட செயல்பட்டாதான் நிலைமையை சமாளிக்க முடியும். பேச்சில் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வேலைக்கு போறவங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகப்படியா இருந்தாலுமே உடன் வேலை செய்யறவங்களுடைய உதவி சிறப்பா இருக்கிறதுனால கடினமான பணியை கூட சிறப்பா செய்து முடிப்பீங்க. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால வேலை காரணமாவோ விசேஷ நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்காகவோ வெளியூர் சென்றா வீட்டை நல்லா பூட்டிட்டு செல்வது உங்களுக்கு நல்லது. நகைகள் பணங்கள் இதையெல்லாம் வீட்டில் வைக்காதீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சியும் பெருசா முன்னேற்றத்தை கொடுக்காது. போட்டி பந்தயங்களில் மனசு செலுத்தாதீங்க, அதனால வீண் விரயம் உண்டாகலாம். செவ்வாயின் சஞ்சாரத்தினால மணல் செங்கல் போன்ற வியாபாரம் மன நிறைவு கொடுக்கும். பகைமையை மறந்து விரோதிகள் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. ராகு பகவானின் சஞ்சாரத்தினால அனாவசியமா மத்தவங்க விஷயத்துல தலையிட்டு பழி சொல்லுக்கு ஆளாகாதீங்க. பெற்றோர்கள் உடல்நிலையில கவனம் செலுத்த பாருங்க. குரு பகவானின் சஞ்சாரத்தினால தொழிலுக்கு தேவையான லைசன்ஸ் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க. பிள்ளைகளால பெருமை உண்டாகும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால நண்பர்களை நம்பி முக்கிய காரியத்துல இறங்காதீங்க. வழக்குகளில் சாதகமான முடிவை எதிர்பார்க்க முடியாது. புதனின் சஞ்சாரத்தினால குடும்பத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்களால தொல்லைகள் உண்டாகலாம். பணவரவை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பண விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையா இருக்கிறது. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மிகுந்த கவனத்தோடு இருக்க பாருங்க. வேலை சம்பந்தமா தூர பயணங்கள் மேற்கொள்ளும் நிலை உண்டாகும். அதிக அலைச்சல், உடல் அசதி இதெல்லாம் சிலருக்கு உண்டாகும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரிய விஷயங்கள்ல தாமத நிலை உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்க ஜென்மராசியில சஞ்சாரம் செய்யறதுனால தொழில் வியாபாரத்துல நீங்க தைரியத்தோட செயல்பட்டு எடுத்த ஆர்டர்களை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிப்பீங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பால போட்ட முதலீட்டை எடுக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். இந்த வாரம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்யறது, தட்சணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 5, 9 மற்றும் 10.
துலாம் ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள துலாம் ராசி என்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகரில் சனி பகவான், ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகரில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைவீங்க. குறிப்பாக நண்பர்கள் வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும், உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்கள் ஜென்மராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்றாவும் நடக்கிறது ஒன்றாவும் இருக்கும். முன்கோபத்தை குறைச்சிக்கிறது, அடுத்தவங்க பேச்சை கேட்டு குழம்பிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. அரசு அதிகாரிகள் கிட்ட பேச்சில் பொறுமையோடு இருந்தால் அவங்க மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இப்போ அதிகமாக இருந்தாலுமே அதுக்கான சன்மானம் கிடைக்கும். உங்கள் பணியில் மட்டும் கவனமாக இருந்தால் நல்ல பெயர் எடுக்க முடியும். அடுத்தவங்க சொல்லும் ஆசை வார்த்தையை நம்பி இருக்கும் வாய்ப்புகளை இழந்துடாமல் பார்த்துக்கோங்க. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால இந்த காலகட்டத்தில் நிதானமாக எந்த காரியத்தையும் செய்ய முயற்சி செய்யுங்க. சந்திரனின் சஞ்சாரங்கள் நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். விவசாயத்தில் அதிக அக்கறை சிலர் காட்டுவீங்க. சிலர் தென்னந்தோப்பு விலைக்கு வாங்குவீங்க. செவ்வாயின் சஞ்சாரத்தினால பிள்ளைகள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுப்பீங்க. தொழிலுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சிலர் ஏற்படுத்திப்பீங்க. மனைவி மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை சிலர் எடுப்பீங்க. ராகு பகவானின் சஞ்சாரத்தினால வாகனங்களில் செல்லும் போது கவனச்சிதறலை தவிர்த்துக்க பாருங்க. விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுக்காக சிலர் அதிகம் செலவு செய்வீங்க. வியாபாரிகள் சுமாரான பலன்கள் காண்பாங்க. குரு பகவானின் சஞ்சாரத்தினால அரசாங்கத்தின் மூலமாகவும் வெளிவட்டாரத்திலையும் தொழிலுக்கு முட்டுக்கட்டைகள் உண்டாகும். சாமர்த்தியமாக சமாளிக்க முயற்சி செய்யுங்க. சனி பகவானின் சஞ்சாரத்தினால கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கவலைப்படுவீங்க. தொழில் துறைகள் மந்தமாக நடக்கும், போட்டி பந்தயங்கள் ஆகாது. கேது பகவானின் சஞ்சாரத்தினால மேலதிகாரிகளின் உற்சாகமான பாராட்டு உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் மனக்கவலைக்கு மருந்து அமைவாங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு வரும் திங்கட்கிழமையிலிருந்து குடும்ப தனவாக்கு ஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத பொருளாதார உதவிகள் கிடைத்து எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துறது, குறித்த நேரத்துக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் தடங்கல்கள் விலகி மங்களகரமான சுபகாரியங்கள் வீட்டில் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய முடியும். உடன் இருக்கவங்களுடைய உதவியால் நீங்கள் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். மறைமுக எதிர்ப்பால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுல இடையூறுகள் உண்டாகும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தட்சணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஈற்றுவது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 5, 6, 7 மற்றும் 8. விருச்சக ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள விருச்சக ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு எதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. சூரிய பகவான் செவ்வாய் சேர்க்கை பெற்று விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல் உண்டாகும். பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே சுக்கரன் கேது சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத உதவிகள் சில உங்களுக்கு கிடைத்து நிலைமையை எதிர்கொள்ள முடியும். நெருங்கிய உறவினர்கள் உதவியால் ஒரு சில அனுகூலங்கள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் நேரம் கருதனால விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. வேலைக்கு போகிறவங்களுக்கு அதிக வேலை பலு காரணமாக உடல் அசதி, ஓய்வுக்கான நேரம் குறையும் நிலை, இருப்பது அனுபவிக்க இடையூறுகள், இதெல்லாம் உண்டாகும். உங்கள் உழைப்புக்கான சன்மானம் கிடைத்தாலுமே இப்போதைக்கு நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் சென்றாலுமே அதை சமாளிக்க கடுமையாக உழைப்பீங்க. சுக்கிரனின் சஞ்சாரத்தினால இளம் பிள்ளைகளின் நடவடிக்கையை பெற்றோர்கள் சற்று அணுக்கமாக கவனிக்க பாருங்க. தவறான பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திரனின் இடப்பெயர்ச்சி சற்று சாதகமாக உண்டு. அதனால பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால வேலை காரணமாக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலை உண்டாகலாம். திட்டமிட்ட திருமணங்கள் சில காரியங்களால் தள்ளி போகலாம். வீடு கட்டுறதுக்கான
மனை இடம் சிலர் வாங்குவீங்க, மனைவி பிள்ளைகளுக்காக சிலர் நகைகள் வாங்கி சேமிப்பீங்க. ராகு பகவானின் சஞ்சாரத்தினால அரசாங்க ஊழியர்கள் ஆவணங்களில் கையெழுத்திடும் போது கவனமாக இருக்க பாருங்க. குரு பகவானின் சஞ்சாரத்தினால திருமணமாகாம ஏக்கத்தோடு இருந்த இளம் பிள்ளையர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால தொழில் எதிரிகள் இருந்த இடம் தெரியாம மறைந்து போவாங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பனவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோடு செயல்படுறது, மற்றவங்களை நம்பி வாக்குறுதிகள் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம், கவனம் தேவைப்படும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலுமே மங்களகரமான சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டால் ஏற்படும் சிறு சிறு நெருக்கடிகளை சமாளித்து போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். வேலையாட்கள் தரும் நெருக்கடிகளால் உங்களுக்கு மன அமைதி குறையும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொள்வது. ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 7, 9, 10 மற்றும் 11. தனுசு ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11 பாவகத்தில் வலுவாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கடந்த 4 மாதங்களாக வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று முயற்சி ஸ்தானமான 3 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கும் சோதனைகளெல்லாம் விலகி நல்ல வளர்ச்சி அடைவீங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்துக்குள்ளே காப்பாற்றும் பலம் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து மன நிம்மதி நிலவும். சுக்கரன் கர்ம தொழில் ஸ்தானமான 10 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் எளிதில் நிறைவேறும் வாய்ப்புகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் ரீதியாக திறமையாக செயல்பட்டு அதிக லாபத்தை ஈட்டும் வாய்ப்புகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லணுங்கிற உங்கள் எண்ணங்கள் இப்போது செயல் வடிவில் மாறும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். விவசாய உற்பத்தியில் சாதனை படைப்பீங்க. லாட்டரி பந்தயங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். சந்திரனின் சஞ்சாரங்கள் நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களை பெற்று கொடுக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. வியாபாரத்தில் சில சிக்கல்களை கொண்டு வரலாம். வெளியூர் பயணங்கள் அலைச்சலில் மட்டுமே முடியும். பிள்ளைகளின் நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு கவலை அளிக்கும் விதத்தில் இருக்கலாம். ராகு பகவானின் சஞ்சாரத்தினால கோபிச்சுக்கிட்டு சென்ற உறவினர்களின் மனசை சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்தி பிரச்சனையை தீர்ப்பீங்க. வேலை காரணமாக சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது. குரு பகவானின் சஞ்சாரத்தினால குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பிள்ளைகளின் மேல் படிப்புக்காக சிலர் பணம் கட்டுவீங்க. மங்கள காரியங்களுக்கான ஏற்பாடுகளை சிலர் செய்வீங்க. சனி பகவானின் சஞ்சாரத்தினால தொழிலில் மாற்றங்களை உண்டாக்குவீங்க. கேது பகவானின் சஞ்சாரத்தினால நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் வரும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகி உங்கள் கடன்களெல்லாம் குறையும். சமுதாயத்தில் மற்றவங்க உங்களை மதிக்கும் அளவுக்கு ஒரு உயர்வான நிலை அடைவீங்க. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு சுகத்தாயார் ஸ்தானமான 4 பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால அஜீரண கோளாறு உடல் உபாதைகள் இதெல்லாம் ஏற்படும் நேரம் கருதுனால எதிலும் சற்று கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும், யோகம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகளெல்லாம் விலகி நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுனால கடந்த காலங்களில் இருந்த அலைச்சல்களெல்லாம் குறையும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்கிறது, ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 4/11/2023 அதிகாலை 1:24 மணியிலிருந்து
6/11/2023 பகல் 1:22 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் ஏதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 9, 10 மற்றும் 11. மகர ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ஏதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஏற்றமான பலன்கள் காண்பீங்க. கர்ம தொழில் ஸ்தானமான 10 பாவகத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் 2 பாவகமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்ப ஒற்றுமை சுமாராக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்துக்குள்ளே காப்பாற்றுவீங்க. உங்களுக்கு இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் வரும் நாட்களில் ஒரு முடிவுக்கு வரும். உற்றார் உறவினர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீடு மனை வாங்கணுங்கிற உங்கள் எண்ணங்களெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். பிள்ளைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி தரும் இனிய நிகழ்வுகள் நடக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உழைப்புக்கான பலனை வரும் நாட்களில் அடைய முடியும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால தொழிலை விரிவுபடுத்த சிலர் நினைப்பீங்க. ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக அதற்கு முட்டுக்கட்டை உண்டாகலாம். அரசியல்வாதிகளின் நட்பால் அதை விலக்கி வியாபாரத்துக்கு தேவையான வசதிகளை பிரிக்கிப்பீங்க. சந்திர பகவானின் சஞ்சாரம் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால கட்டுமான தொழில் அதிக பணத்தை கொடுக்கும். நிலம் வாங்கி விற்பதில் சிலர் சாதனை படைப்பீங்க. நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க. ராகு பகவானின் சஞ்சாரத்தினால சகோதர சகோதரிகளுக்கு மனம் சலிக்காமல் சிலர் உதவி செய்வீங்க. பணவரவு எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கும். ஆனால் கையில் தங்குவது கடினமாக இருக்கும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால குறித்த நேரத்துக்குள்ள வாடிக்கையாளர்களுக்கு பொருளை அனுப்பி வைக்கணும். தாமதமான கெட்ட பெயர் உண்டாகலாம். தொழிலுக்கு இடையூறுகள் ஏற்பட்டாலுமே அதை தாண்டி வருமானத்துக்கு வழிவகுப்பீங்க. சனி பகவானின் சஞ்சாரத்தினால அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. கட்ட பஞ்சாயத்து செய்கிறது விளக்கிறது உங்களுக்கு நல்லது. புதனின் சஞ்சாரத்தினால சிலர் வாகனங்கள் வாங்குவீங்க. காதல் விவகாரங்கள் சாதகமான நிலையை எட்டி கைகூடி வரும். தொழிலில் மன நிம்மதி அடைவீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார ரீதியாக மிகவும் அனுகூலமான பலன்கள் காண்பீங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண சுபகாரிய முயற்சிகள் நன்மையில் முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீட்டை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் விருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தகுதி வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலுக்கு கிடைக்கிறதுனால எதிலும் புதிய வேகத்தோடு செயல்படுவீங்க. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 6/11/2023 பகல் 1:23 9/11/2023 அதிகாலை 2 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 5 மற்றும் 11. கும்பராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கிறதுனாலையும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள், அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் ஏற்படும் நேரம்ங்கிறதுனால எதிலும் சற்று சிக்கனத்தோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலுமே அதை மற்றவங்க தவறாக புரிஞ்சுப்பாங்கங்கிறதுனால சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு அதிகப்படியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடன் வேலை செய்கிறவங்களுடைய வேலையையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய நெருக்கடியான நிலை உண்டாகும். அதிகாரிகள் சொல்வதை கேட்டுக்கிட்டு எதிலும் அவசரப்படாமல் பொறுமையோடு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க தாமதமானாலுமே எதிர்பாராத வகையில் உதவிகள் வந்து சேரும். புதிய நண்பர்களின் பழக்கம் உண்டாகும்.
அவங்களும் உங்களுடைய வியாபாரத்துக்கு உறுதுணையா இருப்பாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சியால சில மேன்மையான பலன்கள் கிடைக்கும். செவ்வாயின் சஞ்சாரத்தினால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, கொடுத்தா வாக்க காப்பாற்ற முயற்சி செய்யுங்க, இல்லைனா கெட்ட பெயரை சுமக்க வேண்டிய நிலை உண்டாகும். சண்டை சச்சரவுகளில் இருந்து ஒதுங்கி நில்லுங்க. ராகு பகவானின் சஞ்சாரத்தினால கட்டுமான தொழில கவனமா இருக்க பாருங்க. சகோதர சகோதரி வகையில செலவுகள் உண்டாகும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால மேலதிகாரிகள் உங்க பணிய முதுகில் தட்டி பாராட்டுவாங்க. விரோதிகளின் சூழ்ச்சிகள் மாயமா மறைந்து போகும். அரசாங்க உத்தியோகத்துல பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டவங்களால இதமான அறிவுரையும் ஆதரவும் கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகங்களில் கவனம் தேவைப்படும். புதன் பகவானின் சஞ்சாரத்தினால மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையினர் இவங்கெல்லாம் மேன்மையான பலன்கள் காண்பாங்க. கமிஷன் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவாங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சூரியன் கர்ம தொழில் ஸ்தானமான 10 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அனுகூலமான அமைப்பு உண்டாகும். எதிர்பாராத உதவிகள் உடன் இருக்கவங்க மூலமாக பெற்று நிலைமையை சமாளிப்பீங்க. உங்கள் முயற்சிக்கு நல்ல ஆதரவு கிடைக்கிறதுனால பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ள முடியும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை நம்பாம எந்த செயலிலும் நீங்கள் நேரடியாக ஈடுபட்டா போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். வெளிநபர்கள் தரும் இடையூறுகளால் தொழிலில் உங்கள் மன அமைதி குறையும். அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்போதைக்கு தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 9/11/2023 அதிகாலை 2:01 11/11/2023 பகல் 1 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 5, 6, 8. மீன ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் முன்கோபத்தை சற்று குறைச்சிக்கிட்டு பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. உங்கள் பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் நேரம்ங்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது, கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. பங்காளி வகையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம்ங்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொறுமையோடு நடந்துக்கிறதும் குடும்ப விஷயங்களை வெளிநபர்கள்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு அதிகப்படியாக இருக்கிறதுனால மன நிம்மதி குறைவுகள், ஓய்வில்லாத நிலை இதெல்லாம் உண்டாகும். அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதங்கள் செய்யாமல் இப்போதைக்கே சற்று பொறுமையோடு இருந்துக்கிட்டா விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால இந்த காலகட்டத்தில் ஃபோன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்யும் போது எச்சரிக்கை தேவைப்படும். அனுப்ப வேண்டிய அக்கௌண்ட் நம்பர் சரியானதாங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை சரி பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சந்திரனின் சாதகமான சஞ்சாரத்தினால புதிய முதலீடுகள் சிலர் செய்வீங்க. வியாபாரத்தை விருத்தி செய்ய சிலர் வியூகம் அமைத்து பாடுபடுவீங்க. தொழிலுக்கு இருந்த தடங்கல்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. செவ்வாயின் சஞ்சாரத்தினால அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெற முயற்சி செய்யுங்க. ராகு பகவானின் சஞ்சாரத்தினால பணப்பற்றாக்குறை இருந்தாலுமே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். தான தர்மங்கள் செஞ்சு மற்றவங்க மனசில் இடம் பிடிப்பீங்க. குரு பகவானின் சஞ்சாரத்தினால தொழிலை மாற்ற சிலர் யோசனை செய்வீங்க. கவலைகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சனி பகவானின் சஞ்சாரத்தினால பங்கு சந்தை வியாபாரம் அமோகமான லாபத்தை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். எதிரிகளுக்கும் சிலர் உதவி செய்வீங்க. புதனின் சஞ்சாரத்தினால குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கேது பகவானின் சஞ்சாரத்தினால மாமனார் வகையில் சிலருக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால வேண்டா வெறுப்பாக செயல்படும் காரியங்கள் கூட
வெற்றியை பெற்று கொடுக்கும். பனவரவை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால பணப்பரிமாற்ற விஷயங்கள்ல சிக்கனத்தோடு இருக்கிறது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமா தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துல அக்கறை செலுத்துறது, இயற்கை உணவுகளை உட்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் விரைவில் கை கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல அடுத்தவங்க கூறும் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறாம கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளையும் தக்க முறையில பயன்படுத்திக்கிட்டா விரைவில் உங்க தொழில நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்கள் கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 11/11/2023 பகல் 1:01 13/11/2023 இரவு 9:17 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்துல எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 7, 9 மற்றும் 10.